லீனா சித விவாக அரங்கிற்கு வந்திருக்கிறபடி யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அர்த்தனை பரிசுத்தமானது பயபக்தியானது யாவரும் மணமக்களுக்காக ஜெபம் பண்ண கிடவோம். திருமணமாக இவை மனுக்குழுத்து கழித்து எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மனிதன் தனிமையாக இருப்பது ஏற்ற துணை உருவாக்கி ஒரு பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இணைக்கும்படியாக சித்தம் கொண்டீர். மாறாத அன்புக்காக நன்றியோடு நன்றியோடு முத்ததிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். மணமகன் ஜான், மணமகள் எஸ்எலினாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள், இந்த ஆராதனையிலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட போகிற நம்முடைய மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கொடுக்க இருக்கிற வாக்குறுதிகளுக்காக நன்றியோடு நன்றியோடு முத்ததிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவே, இந்த இடத்திலே கர்த்தாவே, பரிசுத்த விவாகத்தின் மூலமாக அவள் கொடுக்க இருக்கிற வாக்குறுதிகளை தங்களுடைய வாழ்நாள் பரியந்தம் உமக்குள்ளாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ள மேலான கிருபைகளின் அருளி செய்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உற்றார் உறவினர் ஊழியர்கள் அனைவருக்காக நன்றியோடு முத்துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையில் பிரசன்னமாக இருந்து பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெறும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்து நின்று ஏதேனில் ஆதி மடம் உண்டான நாளில் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலாம்.
பிரியமானவர்களே ஜான் எஸ்தர் லீனா ஆகிய இவ்விருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம் திருமண வாழ்க்கை கர்த்தரால் நியமிக்கப்பட்டது எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறையும் கட்டளையிடுகிறது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேளுங்கள் படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழி நடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குளம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சபையார் கவனியுங்கள் ஜான் எஸ்தர் லீனா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலும் ஒன்றும் சொல்லக்கூடாது சபையார் அமரலாம் ஜான் எஸ்தர் லீனா நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன் ஜபம் செய்வோம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள் இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர் ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜான் ஆகிய நீ தெய்வ நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ எஸ்தர் லீனாவை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவனாயிருப்பாயா எஸ்தர் லீனா ஆகிய நீ தேவ நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஜானை உனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்குமல்லவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாயிருப்பாயா திருமணம் செய்ய இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுக்கிறது யார்
John agiye naan Esther Lena agiye unnai inju mudal yenadu maneviyaga yechukonde devanudaiya parisutha niyamathin padi nanmayilum theemayilum vaalvilum taalvilum taalvilum சுகத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் வாக்கு கொடுக்கின்றேன் வாக்கு கொடுக்கின்றேன் எஸ்தர் லீனா ஆகிய நான் ஜான் ஆகிய உம்மை இன்று முதல் எனது கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கின்றேன் வாக்கு கொடுக்கின்றேன் அன்பானவர்களே இந்த வாக்குகளை நாம் கேட்டோம் தேவனும் கேட்டார் அருமையான மனமக்கள் இந்த வாக்குகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் பரிபூர்ணமாய் தந்தருள்வாராக இப்பொழுது நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம் அப்பொழுது திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படும் யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த பாடலை ஜெப சிந்தையோடு கூட நாம் பாடுவோம் Thank you.
இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த திருமாங்களைத்து அளிக்கும் ஜானும் இது அணிந்து கொள்ளும் எஸ்தர்லீனாவும் ஒருவருக்கு ஒரு உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுதும் அன்பில் அழைத்திருக்கவும் இந்த திருமாங்களைத்து இந்த மணமக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருமாங்களத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து சரீரத்தினாலே என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்குண்டான உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் இதா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். கடவுள் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் ஜான் எஸ்தர்லீனா ஆகிய இருவரும் தூயர் திருமணம் ஒருமித்து வாழ சம்மதித்து கடவுளுடைய சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதி கடையாளமாக மாங்கலைத்து தெரிவித்து கைப்படுத்தி தெரியப்படுத்தினாலே இது திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். அனைத்தை படைத்து காப்பாற்றுகிறானாதி தேவனே, ஆவிக்கிற எல்லா நன்மைகளை இருக்கிற கருணாகரனே, நித்திய ஜீவனுக்கு காரணராகிய கடவுளே, ஈசாக்கு ரெபேக்காள் உண்மையாய் உரிமித்து வாழ்ந்தது போல உமது நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற உமது அடியாராகிய ஜானும் எஸ்தர்லீனாவும் இந்த திருமாங்கலத்து அடையாளமாக மத்தாட்சியாகவும் ஜான் தரிப்பிக்க எஸ்தர்லீனா தரித்து கொண்டதினாலே தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கை உறுதியாய் கை கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூர்ண அன்பும் சமாதானமுள்ளவர்களாய் உரிமித்து வாழ்ந்து உமது கற்பனை முடி நடக்க எங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். தேவனாகிய
தேவனாகிய குமாரன் தேவனாகிய பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர் கர்த்தர் கிருபை கொடுத்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவர் மறுமையில் நித்தியஜீவன் அடையத்தக்கதாக இம்மேலே ஒருவருக்கு ஆதரவாய் வாழும்படி கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர் நாம் யாவரும் எழுந்து நின்று பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் என்ற பாடலை பாடுவோம் அப்பொழுது மணமக்கள் முன்வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைப்பார்கள் जपते
ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனை யாக்கோபின் தேவனை உதடியர்களாகிறவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்த வசனத்தினால் கற்றுக்கொள்ளும் பிரயோஜனமான காரியங்களை இவைகளோ அவைகளின்படி உண்மையாய் நடக்க நித்திய ஜீவிப்பதே இவள் இருதயத்தை வெறுத்திரளும் ஆண்டவரே பரலோகத்தின் இவருக்கும் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதியும் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக தேவரையும் ஆசீர்வாய் தரணினது போல முதடியராகிய ஜானும் எஸ்தர்லீனாவும் முதல் சித்தத்துக்கு அடங்கி நடந்து எப்பொழுதும் தேவர் ஆலய சேதமின்றி காக்கப்பட்டு ஜீவனுள்ள அளவும் அன்புக்குறவர்களாய் நிலைத்திருக்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது ஆசீர்வாதத்தை இவளுக்கு அனுகிரகம் செய்யும். பரமபிதாவே இரக்கமுள்ள கர்த்தாவே மனுக்குலம் இருத்தி ஆகிற தேவர் அளிக்கும் வரமாயிருக்கிறது. புத்திர பாக்கியம் அடைந்து நமக்கு துதியும் வரமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளரவும் தேவ அன்பும் நீதிமுள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவர்கள் இருவருக்கும் அதை ஆசீர்வாதி தரள வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒன்றுமில்லா இதற்கையில் சர்வலமினால் அனைத்தையும் படைத்து தேவனே படைத்தவளை ஒழுங்குபடுத்தின பின்பு சாயலும்படி படைக்கப்பட்ட மனிதனிருந்து பெண்ணை உருவாக்கி அப்படி ஒன்றாக இணைத்து வாய்த்த ஒருமைப்படுத்தி ஒரு காலம் பிரிந்துவிடக்கூடாது என்று கற்பித்தருளினீர். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்குள்ள ஐக்கியத்தை ஞான விவாகத்தை காட்டத்தக்கதாக விவாக நிலைமை மேன்மையான ரகசியமாக நியமித்தீர். கிறிஸ்து தமது மனவாட்டி ஆகிய திருச்சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து தமது சொந்த சரீரமாக அதை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஜானும் வசனத்தின்படி எஸ்எல்லீனாவின் இடத்துல அன்பு கூறவும் எஸ்எல்லீனாவும் ஜானினிடத்தில் அன்பும் பட்சமும் உண்மையும் பணி உள்ளவளாக இருக்கவும் எப்பொழுதும் அமைதலும் அடக்கமும் சமாதானம் உள்ளவளாய் தேவபக்தி உள்ள பெண்களை பின்பற்றவும் அது அடியாரலாய் இவளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தாவே இவள் இருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படி உங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளோ. ஆதியிலே நமது ஆதி தாய் தந்தை ஆகி ஆதாமே வாழ் என்பவர்களை சிருஷ்டித்து விவாகத்தை நினைத்து பரிசுத்தமாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் உங்கள் சரீரத்திலும் ஆத்மத்தில் திருமைக்கு பிரியமாக நடந்து உங்கள் ஜீவகால வரைந்த பரிசுத்த அன்பர்களாக உரிமைத்து வாழ தம்முடைய அருள் செல்வத்தை உங்கள் மேல் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதியும் கர்த்தர் என்கிற பாடலை அவர் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். Amen.
साले कुंब वाक प्रवेश मणमगन जान मणमग इसरी तिरछ सार्वल अनोड़ वाती अमान पिनेक कुंब वाक नृव आशीर्वाद आंटर दाम पिने पिने आशीर्वपारा सान आराधन पंगुपे मणमें वात कटार उजन बंद नवर येसु नाम अनोड़ वाती नम्बर सरकर कलडे कुछ सेखर गुरानवर अरुति गिप्चन अम्मा अनोड़ वाती नमक आंटे वार्ते कोर्तर सेखर डीकन रईटस् आंटे अर्पण नावे अनोड़ येसु नाम अनोड़ वाती इन नम्बर वह अमान या गिप्चन आंटे वार्ते नमक கிறிஸ்துவுக்கானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த தேவாலயத்திலே கூடி இருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். சிறப்பாக புதிய குடும்ப வாழ்க்கையை பெற்று மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றேன். கரெக்ட் தானா? பார்த்தாலே தெரியுதுல்ல. மகிழ்வோடும் மன நிறைவோடும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அருமையான புதுமண தம்பதியினர் திரு ஜான் திருமதி லீலா லீனா ஜான் இருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். அருமையான இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே அருமையான மனமக்களுக்கு ஆலோசனையாக ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தென்காசி சேகர தலைவர் திரு ஜான் கென்னடி ஐயா அவர்களுக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதோடு கூட இங்கு அமர்ந்திருக்கின்ற அருமையான குருவானவர் திரு ரைட்டஸ் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அருமையான சபை ஊழியர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அருமையான மனமக்களையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது ஒரு திருமண வரவேற்பு வைபவம். எல்லோரும் வந்து மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து தங்களுடைய அன்பளிப்புகளை எல்லாம் மணமக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மணமக்களும் உற்சாகத்தோடு புன்முறுவலோடு எல்லாருடைய வாழ்த்துதலையும் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு அந்த மேடையிலே கம்பீரமாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வரவேற்பு வைபவத்தினுடைய கடைசி பகுதி அப்போ என்ன இருக்கும் ஜான் இருக்கும் மணமகன் இப்பொழுது சிறப்பு உரை நிகழ்த்துவார் அப்படி சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்களாம். சாயங்காலம் இருக்குல்ல அவங்க ஊரில் மணமகன் சிறப்பு உரை நிகழ்த்துவார் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. மணமகன் மனைவி அமர்ந்திருக்க கை படபடக்க மேடைக்கு வந்தார். மைக்கை பிடித்தார். பிடித்தவர் சொன்னார், எனது திருமணத்திற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு தலையில் கை வச்சுட்டே, அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், எங்களது திருமணத்திற்கு வருகை தந்தன்னு சொன்னேன், நீ என்ன சொல்லிட்ட, எனது திருமணத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும்னு சொல்லி சொல்லிட்டியேன்னு சொல்லி சைடில் இருந்த ஃப்ரெண்டு தலையில் கை வச்சிட்டான். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இவ்வளவு நாளும் ஜானும் லீனாவும் அப்படி தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், எனக்கு எனது என்று சொல்லி. ஆனால் இனிமேல் உங்களுடைய இருவருடைய சிந்தனைகளும் வர வேண்டியது நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை உன்னதமான தேவன் இந்த நாளில் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். வேதத்திலே ஒருவேளை உலக பிரகாரமாக உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை பெற்றோர்களும் உற்சார உறவினர்களும் உங்களுக்கு கூறியிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆலோசனைகள் நிச்சயமாகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நம்புகின்றேன். எபேசியருக்கெழுதின நிருபம் 5:32 பவுல் சொல்லுகின்றார். எபேசியர் 5:32
இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகின்றேன் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நீர் இணைத்திருக்கின்ற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் இப்பொழுதும் நாங்கள் சிந்திக்கின்ற இந்த வேத வார்த்தைகள் அருமையான புதுமண தம்பதியினருக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் இந்த ரகசியம் பெரியது பொதுவாக உலகத்தார் சொல்லுவார்கள் மேரேஜ் இஸ் லைக் எ காம்பவுண்ட் வால் திருமணம் எப்படிப்பட்டதா ஒரு மதில் சுவர் போன்றது ஏன் அப்படி சொல்கிறாரு சொன்னால் வெளியே இருக்கிறவங்களாம் உள்ளே வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க சாணி சரிக்கா அப்படி இப்போவே புரிஞ்சிட்டு நினைக்கணேன் அடுத்த ஐயன் என்று சொல்ல வராங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க வெளியே போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க ஆசைப்படுறாங்க மேரேஜ் இஸ் லைக் எ காம்பவுண்ட் வால் உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க வெளியே இருக்கிறவங்க உள்ளே வர்றதுக்கு ஆசைப்படுகிறார்கள் ஒருவேளை அது உலகத்தாருடைய எண்ணம் ஆனால் கிறிஸ்தவ திருமணம் என்பது இட்ஸ் எ சீக்ரெட் மேரேஜ் இஸ் எ சீக்ரெட் மேரேஜ் இஸ் எ மிஸ்ட்ரி என்று சொல்லி கூட நாம் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகின்றார் இந்த ரகசியம் பெரியது இந்த ரகசியம் பெரியது பொதுவாக ரகசியத்தை யார் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லவும் கூடாது இல்லையா ஒரு காரியம் ரகசியமாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு பேர்கிட்டல தான் அது என்ன செய்யணும் ரகசியமாக என்ன செய்யணும் இருக்கணும் ரெண்டு பேரை தாண்டி மூன்றாவது ஒரு நபருக்கு போயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது அம்பலம் அதுக்கு பேர் என்னது கிடையாது ரகசியமே இல்லை ரகசியம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே காக்கப்பட வேண்டிய புனிதமான உன்னதமான ஒரு நிலைமை அதைத்தான் இங்கு பவுல் சொல்லுகின்றார் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வேண்டிய சிறப்பான குணாதிசயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அந்த குடும்பத்திலே மணவாளனாக கிறிஸ்துவானவர் இருக்கின்றார் மணவாட்டியாக அந்த கணவனும் மனைவியும் இருக்கின்றார்கள் ஒருவேளை நாம் திருச்சபை என்கின்ற மணவாட்டி என்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கின்றோம் நமது மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பானவர்களே கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவானவர் ஒரு மணவாளனாக இந்த மணவாட்டி திருச்சபையை எப்படியெல்லாம் நேசிக்கின்றார் அந்த மணவாட்டி திருச்சபை எப்படி மணவாளனுக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது என்பதைத்தான் அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவானவர் ஒரு மணவாளனாக இருக்கின்றார் ஒரு மணவாட்டியாக ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த இரண்டு நபர்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒருவேளை மணமகன் மணமகள் உங்கள் இருவருடைய இந்த குடும்ப உறவிலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில அடிப்படையான குணாதிசயங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம் முதலாவதாக நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல அன்பு கூற வேண்டும் கிறிஸ்துவை போல என்ன செய்ய வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் லவ் ஈச் அதர் அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 5:25 வசனத்தை வாசிங்க அங்கேருந்து தான் வருது என்ன இங்கே வரணும் என்ன லீனா எடுத்துட்டியா ஜானுக்கு கூட அவங்க வாசிக்கணும் புது பைபிள் ஒட்டிக்கிட்டுங்கண்ணே நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க எடுக்க முடியலன்னு சொல்லி வாசிங்க பார்ப்போம் அந்த 5:25 அப்படியே கிறிஸ்துவும் என்ன செய்தார் சபையில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்துவானவர் சபையின் மீது அன்பு கூர்ந்தது போல புருஷனானவன் தன் மனைவின் மீது என்ன செய்ய வேண்டும் அன்பு கூற வேண்டும் லவ் ஈச்சதர் ஆகவே தான் பவுல் சொன்னார் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவானவர் எப்படி திருச்சபையை நேசிக்கின்றாரோ மணவாளனாகிய கிறிஸ்துவானவர் மணவாட்டியாகிய திருச்சபையை எப்படி நேசிக்கின்றாரோ அதே போல ஒரு குடும்பத்திலே மணவாளனும் மணவாட்டியும் மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் லவ் ஈச்சதர் லவ் ஈச்சதர் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது கிறிஸ்துவானவர் நம்ம மீது அன்பு வைத்தார் நாம் பாவிகளாக இருந்தோம் கிறிஸ்துவை விட்டு தூரம் போனோம் துரோகிகளாக இருந்தோம் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு நமக்கு என்ன செய்தது கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிறைவான அன்பை நீங்கள் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தும்படியாக கிறிஸ்துவானவர் உங்களை அழைக்கின்றார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய
சிறந்த ஒரு மாதிரியை நாம் பார்க்கின்றோம். அதே எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். சும்மா வாசிங்கனே, பயப்படாதீங்க, வாசிங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். எப்படி கிறிஸ்துவானவர் திருச்சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ, அதே போல ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் போஷித்து என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை இதனை நாம் இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நரிஷ் ஈச் அதர், ஒருத்தர் ஒருவரை ஒருத்தர் ஊக்கமூட்டக்கூடியவர்களாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், அமைய வேண்டும். அந்த குடும்பம்தான் மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாக, இனிமையான ஒரு குடும்பமாக என்ன செய்யும், காணப்படும். கணவன் செய்கின்ற நல்ல காரியங்களை மனைவி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும்னே, என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி ஜானும் லீனாவிடம் காணப்படுகின்ற சில சிறப்பான குணாதிசயங்களை பார்த்து என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். நரிஷ் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவது உற்சாகப்படுத்துவது தான் அந்த குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக செல்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இவ்வளவு நாளும் லீனா அவங்க அப்பா, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்கள தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இனிமேல்தான் உண்மையான ஒரு ஆண்மகன் யார் என்று சொல்லி யார்கிட்ட பார்க்க போகிறாங்க, ஜான்கிட்ட தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அப்பாட்ட கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட பார்க்காத குணாதிசயம் கட்டாயம் யார்கிட்ட இருக்கும், யார்கிட்ட இருக்கும், இவங்கக்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும், எங்கள் அப்பாட்ட இல்லாத சிறப்பான குணாதிசயம் உங்ககிட்ட என்ன செய்யுது, இருக்குது. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட இல்லாத குணாதிசயம் உங்ககிட்ட இருக்குது. அதை விட்டுட்டு எங்கள் அப்பாலாம் அப்படி, எங்கள் அண்ணன் தம்பாலாம் இப்படி அப்படி நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் ஜானும் அண்ணே, இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சி இவங்களோட என்ன செய்வீங்க, பழகியிருப்பீங்க. அவர்களிடம் பார்க்காத குணாதிசயத்தை யார்கிட்ட பார்ப்பீங்க, லீனாட்ட பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும், எங்கள் அம்மாட்ட இல்லாத குணாதிசயம், எங்கள் அக்கா தங்கச்சிட்ட இல்லாத குணாதிசயம் யார்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. ஒரு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டா போதும், அதை வச்சு நான் 6 மாதம் நிறைய செஞ்சிடுவேன், உயிரோடு கூட இருந்துருவேன் சொல்லி அவர் சொல்லுகின்றார். இதுவே குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துகின்றவர்களாக, உற்சாகப்படுத்துகின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் பாராட்டி போஷிக்கின்றவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்படித்தான் கிறிஸ்துவானவர் திருச்சபை என்ன செய்கின்றார், போஷிக்கின்றார். திருச்சபை தவறு செய்தாலும், மனுக்குலம் தவறு செய்தாலும் தட்டி கொடுத்து கிறிஸ்துவானவர் திருச்சபை என்ன செய்கின்றார், கட்டி எழுப்புகின்றார். அதே போல குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன், லவ் ஈச் அதர். ரெண்டாவது நரிஷ் ஈச் அதர் ஆர் என்கரேஜ் ஈச் அதர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 15:7. நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் ஈச் அதர், அக்செப்ட் ஈச் அதர் ஆஸ் தே ஆர். அவங்கவுங்க எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அப்படி எப்படி என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஜான் எப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே லீனா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் லீனா இப்பொழுது எப்படி இருக்கிறார்களோ அதே போல் ஜான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஜான் என்ன பண்ணுறீங்க, மியூசிக் டீச்சர் அப்படிதானே, லீனாவுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ கட்டாயம் ஜான் வாசிக்கிறதே கேட்டு தான் ஆகணும் அண்ணே, அப்படி தானே, பிடிக்கதோ பிடிக்கலையோ அதுக்காக அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே விடு செஞ்சு தூங்கிடக்கூடாது அண்ணே. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இசையில் விருப்பம் இருக்குதோ இல்லையோ, கட்டாயம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே போல் ஜானும் லீனாவின் இடத்துல என்னென்ன குணாதிசயங்கள் இருந்தாலும் இப்பொழுது அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். காரணம், கிறிஸ்துவானவர் நம்மை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் கூறுகின்றார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த குடும்பம்தான் மகிழ்ச்சியாக என்ன செய்யும், தேவனுக்கு மகிமையாக அது முன்னேறி செல்லும். அன்பானவர்களே, புதுமண தம்பதியினராக வீற்றிருக்கின்ற நீங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது
வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கொலோசியர் 3:13 பிற்பகுதியிலே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Forgive each other as Christ has forgiven us. கிறிஸ்துவானவர் எப்படி நமக்கு மன்னித்தாரோ அதே போல ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். தவறு செய்வது மனித இயல்பு, தவறு செய்வது மனித இயல்புதான். குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அந்த தவறுகளை மன்னிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவானவர் நம்மை புரிந்து கொண்டு, பாவிகளாகிய நம்மை புரிந்து கொண்டு, துரோகிகளாகிய நம்மை புரிந்து கொண்டு நம்மை அவர் என்ன செய்தார்? மன்னித்தார். ஆகவே கிறிஸ்தவ திருமணத்திலே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்னாலும் என்ன செய்யும்? தங்கியிருக்கும். செய்த தவறுகளை மனதிலே வைத்துவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப என்ன செய்யக்கூடாது, சுட்டி என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் என்ன அந்த வார்த்தை என்ன செஞ்சிட்டீங்க? சொல்லிட்டீங்க. அன்னைக்கு நீ என்ன அந்த வார்த்தை என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன். அப்போ அவ்வப்போது என்ன செய்து விட வேண்டும்? மன்னித்து விட வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் எரிச்சல் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? தணிஞ்சிடணும். சூரியன் மறைதுக்குள்ளே கோபமாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தாலும் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? தணிந்து விட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். நான்கு காரியங்களை பார்த்திருக்கிறோம் இல்லையா. முதலாவது என்ன பார்த்தோம்? லவ் ஈச் அதர். ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் நம் மீது அன்பு செலுத்தினது போல. ரெண்டாவது என்கரேஜ் ஆர் நரிஷ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். மூன்றாவது அக்செப்ட் ஈச் அதர். பரவாயில்லையா, கப்புனு பிடிச்சிட்டிங்கன்னே. அக்செப்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கின்றபடி என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஃபர்கிவ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு என்ன செய்யணும்? பழகிக்கொள்ளணும். இந்த குணாதிசயங்களும் எப்போ வரும்? கடவுளோடு உள்ள இந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் இந்த குணாதிசயங்களை என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். நம்முடைய சுயமாக அல்ல, உலக ஆலோசனைகளால் அல்ல, கடவுளோடு உள்ள உறவிலே தான் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே இந்த குணாதிசயங்களை எல்லாம் என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். கடவுளோடு உள்ள உறவை நாம் எப்படி வலுப்படுத்துவது? அனுதினமும் வேதத்தை வாசிப்பதும், கிரமமாக தியானிப்பதும், ஜெபத்திலே குடும்பமாக தரித்திருப்பதுதான் கடவுளோடு உள்ள உறவை நமக்கு என்ன செய்யும்? பலப்படுத்தும். ஒரு கதை சொல்கிறேன், ஸ்டோலன் ஸ்பூன். கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னே இன்றைக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஊரில் இதே மாதிரி ஒரு புதுமண தம்பதியினர் திருமணம் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு சில நாட்கள் கழித்து அவங்க புதிதாக ஒரு ஊருக்கு குடியேற, ஒரு புது குடித்தனம் என்ன செஞ்சாங்களாம், போனாங்களாம். புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க வசிப்பதற்காக. அப்படி போகும்போது அங்குள்ள குருவானவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, புதுமண தம்பதியினராய், ஐயா நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக என்ன செஞ்சுருக்குறோம், வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் இந்த ஊரில் புதுசாக ஒரு வீட்டில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், குடியேற போகிறோம். அந்த வீட்டில் வந்து எங்களுக்காக என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணதோடு மாத்திரமில்லை, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் லஞ்ச் என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். இந்த குருவானவரும் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்ட அந்த வேண்டுகோளின்படியே அந்த புதுமண தம்பதியினருடைய வீட்டுக்கு குறிப்பிட்ட நாளில் என்ன செஞ்சாங்க, போனாங்க. வீட்டில் விருந்தெல்லாம் என்ன செஞ்சுருந்தது, ஆயத்தமாக இருந்தது. எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஐயா புதுமண தம்பதியினராக என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த அம்மா உற்சாகமாக ஐயாவுக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, சாப்பாடு பரிமாறினாங்க. பரிமாறிட்ட பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு ஐயா சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஐயா என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா அந்த லஞ்ச் சர்வ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு ஒரு குட்டி ஸ்பூனை என்ன செய்யணும், என்ன செய்யலை, காணலை. எதை காணலை? ஒரு குட்டி ஸ்பூனை காணலை. அவங்களுக்கு பயங்கர கோபம், கணவர்கிட்ட ஆக்ரோஷத்தோடு பேசுகிறாங்க. போயும் போய் இந்த ஐயர்வால் என்ன செஞ்சிட்டார், என்ன செஞ்சிட்டார், குட்டி ஸ்பூனை கரெக்டாக கரண்டு போகுது பார்த்தீங்களா, குட்டி ஸ்பூனை என்ன செஞ்சிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. ஐயர்வால் இப்படி செய்யலாமா
சொல்லி அந்த அம்மாவுக்கு கோபம் என்ன செய்யலை தனியவே இல்லை சரிம்மா விடு குட்டிஸ் பொண்ணு தானே விடு என்று சொல்லி அந்த கணவர் சமாதானப்படுத்தினார் ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த அம்மாவுக்கு அதை என்ன செஞ்சுட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு என்னைக்காவது இந்த ஐயாவை திரும்ப பார்க்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்கணும் அங்கிற அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது நாட்கள் சென்றது ஒரு வருஷம் கழித்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது திரும்பவும் ரெண்டு பேர் போனாங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லி சொன்னாங்களாம் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே திரும்ப என்ன செய்கிறாங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி ஆனால் எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியுமா ஸ்பூனை வீட்டில் வச்சு என்ன செய்யணும் கேட்கணும் அப்படி சொல்லி சரி நானும் வாரேன்னு சொல்லி இந்த ஐயாவும் போனாங்க இப்போ வெறும் காஃபி மட்டும்தான் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க என்ன அப்போது போகும்போது என்னது கொடுத்தாங்க லஞ்சு கொடுத்தாங்க இப்போ என்னது கிடைச்சது காஃபி மட்டும்தான் காஃபி குடிச்சிட்டாங்க ஐயா ஜோம் பண்ண பிறகு சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அந்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா போயும் போய் நீங்கள் இப்படி பண்ணலாமா கணவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல கேட்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம் வயதிருந்து என்ன செஞ்சிட்டா கேட்டேன் ஐயாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னம்மா என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் கூப்பிடும்போது வந்தீங்க இல்லையா போயும் போய் ஒரு குட்டி ஸ்பூன் என்ன செஞ்சிட்டிங்க திருடிட்டு போயிட்டீங்களே அப்படி சொல்லி சொன்னாங்களாம் உடனே இந்த ஐயா சொன்னாங்க ஏம்மா அந்த ஸ்பூனை நான் திருடலை உங்கள் பைபிளுக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது ஜானுக்கு புரியுதுன்னு நினைக்கேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் என்ன செய்யலை ஒரு வருஷமாக என்ன செய்யலை பைபிளையே தூக்கலை கணவன் எடுத்திருந்தா பார்த்து யார்கிட்ட சொல்லியிருக்கலாம் மனைவிட்ட சொல்லியிருக்கலாம் மனைவியும் எடுக்கலை கணவனும் பைபிள் என்ன செய்யலை தூக்கவே இல்லை ஒரு வருஷம் அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அன்பானவர்களே வேதாகமத்தை அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் வேதமே நமக்கு வெளிச்சம் வேதமே நமக்கு வழிகாட்டி குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியுமாக இந்த கிறிஸ்தவ குணாதிசயங்களை எல்லாம் வளர்த்து கொள்வதற்கு வேதத்தை வாசித்து தியானித்து குடும்பமாக ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதி ஒருவர் செய்கின்ற தவறுகளை மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் அந்த குடும்பமே தலை சிறந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக கடவுளுக்கு ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார் ஜெபம் செய்வோம் முழங்காலப்படிட்டு நாம் ஜெபிப்போம் திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகின்றவரே கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான திரு ஜானையும் திருமதி எஸ்தரிலாமையும் ஆசீர்வதியும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் நாசரேத்தில் யோசேப்பின் குடும்பத்தில் பங்கு கொண்டவரே இந்த முதடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும் நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும் சொல்லாலும் செயலாலும் உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியமாக Thank you.
துதிக்கிறங்க தாவே ஜான் எஸ்தர் லீனாவை நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கணவன் மனைவியாக இணைத்திருக்கீங்க அதற்கான நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் தொடங்கியிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இல்லாதமான நிறைவாழ்வையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அன்பிலே கட்டப்பட்ட ஒரு பரிசுத்த குடும்பமாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழக்கூடிய மக்களாக அடவே ஒருவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உண்மை செலுத்தவும் உடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மக்கள் சாட்சியாக ஜீவிக்க பலன் தாரும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகளை வாழ்த்த கடந்து வந்திருக்கிற